ஐ.ஏ.எஸ் அதிகாரிகள் மாற்றப்படுறது எப்போது நடக்கிற விஷயம்தான். ஆனா மழை நேரத்துல ஒருத்தரை மாத்தினது பேசு பொருளாயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழை வரும்போது சென்னை சிக்கலில் தவிப்பது வழக்கம். அதுலேயும் குறிப்பாக வட சென்னை ரொம்ப பாதிப்படையும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைக்காக சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ்னு ஒரு இளம் அதிகாரியை மாநகராட்சியோட டெபுட்டி கமிஷனராக போஸ்டிங் போட்டாங்க. அவரும் ஓடி ஓடி வேலை பார்த்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே முன்தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தார். வட சென்னையில் எங்கே தண்ணீர் தேங்கும், அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் மனப்பாடமாக வச்சுருந்தார். அவரை கோவைக்கு மாற்றிட்டு இப்போ வட சென்னைக்கு புதுசாக வந்திருக்கிற ரவி தேஜா கட்டான்னு ஒரு இளம் அதிகாரியை தான் நியமிச்சிருக்கிறாங்க. அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். இனிமே தான் அவர் வட சென்னையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கையை எடுக்க போகிறாரு. 2 வருஷம் இருந்தவரை 2 மாதம் மழை சீசன் முடிஞ்ச உடனே அனுப்பியிருக்கலாமேன்னு ஒரு பேச்சும் எழுது. தலைமைச் செயலகத்தில் கேட்டால் அவர் தான் மாறணும்னு கேட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் பதவியில் நீடிக்கணும்னு தலைமைச் செயலாளர் சொல்லியிருந்தா கேட்டிருப்பாரு. ஆனால் என்ன அவசரமோ தெரியலங்கிற பேச்சு சிவகுரு பிரபாகரன் விஷயத்தில் தொடருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.